ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான மேத்தமேட்டிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2024க்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்ககிட்ட ஒன் டே தான் இருக்குது. ஸோ இந்த ஒன் டேயில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அடுத்தது சாப்டர் வைஸ் வந்து நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஷின் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை படித்தாவே நீங்கள் வந்து 7 5 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம், 35 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக வாங்கிடலாம், ஓகேங்களா. பட் நீங்கள் வந்து நேற்றே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த 5 மார்க்கை நான் நேற்று சொன்னதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 சாப்டர் அது படிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து நான் இப்போ சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 2 மார்க் 3 மார்க்கை ஃபஸ்ட்டு படிங்க, லாஸ்ட்டாக 5 மார்க் படிச்சுக்கலாம். இல்லை நான் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறேன், நேற்று வீடியோ பார்க்கல, இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற கொஷின்ஸு அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ்க்கான 5 மார்க்கை வந்து படிச்சுக்கோங்க. 5 மார்க்கை மட்டும் படிங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து படிக்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 5 மார்க்கை படிங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க, ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு 5 மார்க்கு, அப்புறம் 2 மார்க் 3 மார்க்கு. இல்லை நான் ஆல்ரெடி நேற்று போட்ட 5 மார்க்லாம் ஆல்மோஸ்ட் படிச்சுட்டு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள 2 மார்க் 3 மார்க்கை பார்த்துட்டு அப்புறம் 5 மார்க் பார்க்கலாம். இப்போ சாப்டர் 1 செட்ஸ் ரிலீஸ், அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸில் வேறு எந்த டாபிக்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க, என்ன டேட் அப்படிங்கிறத, ஓகேவா. சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தளவில் 2 மார்க்கு எக்ஸாம்பிள்ஸ் 1.8 1.9 அண்டு 3 மார்க்கு எக்ஸாம்பிள் 1.8 எக்ஸசைஸும் சொல்லிடுறேன். 2 மார்க்கில் எக்ஸசைஸ் 1.1 7 9 10 அண்ட் 3 மார்க்கில் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு. எதுக்கு ஒன் டே தான் உங்ககிட்ட டைம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஒன் டேயில் வந்து நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நான் இப்போ சொல்லியிருக்க இந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்கு ப்ளஸ் அது கூட சேர்த்து புக் பேக் 1 வேர்டு வந்து படிங்க. ஏன்னா 1 வேர்டை பொறுத்தளவு உங்களுக்கு 21 வேர்டு கேட்குறாங்க. இந்த 21 வேர்டில் ஒரு 17-18 கொஷின் வரைக்கும் புக் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ புக் பேக் படிங்க. அண்டு 5 மார்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 சாப்டர்ஸ் வரைக்குமே வந்து 2 2 5 மார்க் கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது சம்டைம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்தே வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு க்வெஸ்சன் 5 மார்க்னா 7லேயும் ஃபர்ஸ்ட் யூனிட் யூனிட் 1 பிலேயும் யூனிட் 1லேயே கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஏதாவது ஒன்று தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் மினிமம் ஒரு 5 யூனிட்டாவது ப்ராப்பராக 100% இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சுட்டு போனீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் திஸ் மார்க், ஓகே. தென் 3 மார்க் எக்ஸாம்பிள் 1.11 1.13 1.14 1.20 1.23 1.27 1.29 எக்ஸசைஸ் 1.2 3 7 9 5 மார்க் எக்ஸாம்பிள் 1.5 and 1.6 எக்ஸசைஸ் 1.3 2 3 16 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 2 பேசிக் அல்ஜீப்ராவில் எக்ஸாம்பிள் 2.10 2 மார்க்கு அண்ட் எக்ஸசைஸ் 2.1 ஃபிஃப்த்து கொஷினும் 2.4 4th கொஷினும். 3 மார்க்கில் எக்ஸாம்பிள் 2.8 2.12 2.15 2.19 தியரம் 2.1 எக்ஸசைஸ் 2.6 4 2.7 1 5 மார்க்கை பொறுத்தளவில் எக்ஸாம்பிள் 2.27 எக்ஸசைஸ் 2.9 வந்து 8 10 11 அப்புறம் 2.10 6th கொஸ்டின். சாப்டர் 3 ட்ரிக்னோமெட்ரிக் நிறைய பேர் படிக்க கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் இது வந்து நான் ஓகே நீங்கள் அந்த 3rd சாப்டர் கூட இப்போதைக்கு ஒமிட் பண்ணிவிட்டு அதர் 5 சாப்டர்ஸை படிங்க. கடைசியாக கூட நீங்கள் 3rd சாப்டர்ஸை படிச்சுக்கலாம். முடியுங்கிறவங்க இதை பாருங்கள், 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். பட் நான் 5 மார்க்கை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் 2 மார்க் 3 மார்க் பண்ணிக்கோங்க, நீங்களே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க் எக்ஸாம்பிள் 3.25 32 36 38 71 எக்ஸசைஸ் 3.1 4 8 11 3.4 16 19 25 3.5 9 10 11 3.6 3 4 12 14 3.7 4 சாப்டர் 4 காம்பினேட்டரிஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இதில் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்பினேட்டர்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் தான், என்சிஆர் மெத்தட் என்பிஆர் மெத்தடில் வரும். ஸோ அது 3 மார்க் அண்ட் 2 மார்க்கில் கேட்பாங்க. இதே மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படிங்கிற ரீசால்வ் த ஃபாசில் ஃப்ராக்ஷன் அதெல்லாம் வந்து 5 மார்க்கில் கம்பல்சரி கேட்கக்கூடியது. ஸோ பாருங்கள் 2 மார்க்கு எக்ஸாம்பிள் 4.15 4.24 இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 25 5 மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக இதை படிக்காமல் இருக்காங்க, பட் ஈவினிங் டாப் 25 அப்லோட் பண்ணுறேன், ஓகே. எக்ஸசைஸ் 4.1 2 7 4.2 2 4.3 1 2 15 அண்டு 3 மார்க்கில் எக்ஸாம்பிள் 4.35 எக்ஸசைஸ் 4.1 3 5 8 11 4.2 1 5 8 14 4.3 23 24 5 மார்க்கில் 4.61 17 வரைக்கும் உங்களுக்கு தெரியும் தானே. 4.61 62 63 64 65 66 67 69
70 வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது எக்ஸசைஸ் 4.2 15, 16, 17, 18, 19, 20, எக்ஸசைஸ் 4.3 38, எக்ஸசைஸ் அப்புறம் 14, 20, 4.4 1-15, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 எல்லாமே இம்பார்ட்டன்ட். பைனாமியல் தியரம் அண்ட் சீக்வன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். பைனாமியல் தியரம், சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸஸ், இதில் வந்து 2 மார்க் 3 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 5.9, 5.25, எக்ஸசைஸ் 5.1, 14, 15, 5.2, 8, 9, 10, 5.3, 11, 12, 5.4, 7, 8, 10, அண்ட் சாப்டர் 6 டூ டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக நான் எந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். டூ மார்க்கில் எக்ஸாம்பிள் 6.1, 6.2, 6.20, 32, 41, 6.1, 2, 4, 6.3, 13, 14, 16, 3 மார்க்கு 6.9, 6.35, 6.40, 6.1, 8, 9, 10, 13, 15, 6.2, 5, 6.3, 15, 6.4, 9, 16, 18, 5 மார்க்கில் 6.36, 39 வரைக்கும், 36, 37, 38, 39, 6.2, 6, 7, 10, 12, 6.4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், 7, 10, 11, 12, 13, 14, 15, 18, 19. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவஷன்ஸ் ஃபார் யுவர் குவார்டர்லி எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 படிங்க, ஃபஸ்ட்டு சாப்டர் 1, தென் சாப்டர் 2 பேசிக் அல்ஜீப்ரா, தென் சாப்டர் 4 காம்பினேட்ரிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், தென் சாப்டர் 6 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி, ஆஃப்டர் தட் பைனாமியல், அதுக்கப்புறம் ட்ரிகனாமெட்ரி. ஓகே, இந்த ஆர்டரில் வந்து படிங்க, ஓகேவா? ஸோ விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கான PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இல்லாட்டி kalvimini.online அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கும். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலாட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.